இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். 1995 சரியா ஞாபகம் இல்லை, இந்த ரெண்டு வருஷத்துல ஏதோ ஒரு வருஷம் அப்போ வந்து காவல்துறை கமிஷனராக மெட்ராஸ் காவல்துறை கமிஷனராக இருந்தவர் வி கே ராஜகோபாலன் இருந்தார். அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி விஷயமா கோபால்ஜியே போய் கமிஷனரை நேராக சந்தித்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுதான் கடைசி ஆண்டு. அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து துரைசங்கர், நம்ம வக்கீல் கார்த்திகேயன்ஜி, வலசை ஜெயராமன் போன்றவர்கள்லாம் போய் கமிஷன் ஆஃபீஸில் பேச போனாங்க. அப்போ கோபால்ஜி போய் கமிஷனர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வெளியில் அப்போ வந்து ஜாயின்ட் கமிஷனர், இப்போ இருக்கிற மாதிரி ஏரியா வைஸ் கமிஷனரில் நார்த் கமிஷனர், நார்த் ஜாயின்ட் கமிஷனர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரே ஒரு ஜாயின்ட் கமிஷனர் தான். அது வந்து ரவி ஆறுமுகம்னு ஒரு டிஐஜி இருந்தார், அவர் இருந்தார். இப்போ கோபால்ஜி காரை விட்டு இறங்கி போகும்போது நாங்கள்லாம் கூடவே போனோம். உள்ளே போய் மீட்டிங்கு போகிறவங்க மட்டும்தாங்க, நாங்களாம் வெளியில் ஃபில்டராகி நிற்கிற ஸ்டேஜில் அந்த குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரி வணக்கம், கோபால்ஜி வந்து வணக்கம் சொன்னார். அவரை பார்த்தவொடனே அவரும் வணக்கம் சொல்லிவிட்டு கை கொடுக்க வந்தார். கோபால்ஜியோட வழக்கம் எல்லாருக்கும் வணக்கம் தான் சொல்லுவாரே தவிர, அது வந்து மேல்நாட்டு கலாச்சாரம்ங்கிறதுனால யாருக்குமே அவர் கை கொடுத்தது கிடையாது. இவர் வந்து வணக்கம் சொல்லி கும்பிட்ட உடனே அதை கிண்டல் அடித்தார் அந்த காவல்துறை அதிகாரி. ஓ தீட்டுப்பட்டுருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கரமாக, ஒரு கொடூரமான, ஒரு ஜாதிய மனப்பான்மையோட, சீழ்பிடித்த மனத்தோடு பேசினவுடனே எங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுது. எந்த சலனமும் இல்லாமல் கோபால்ஜி ராஜகோபாலனை பார்க்க உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் ஜாயின்ட் கமிஷனருங்கிற முறையில் இந்த குறிப்பிட்ட அதிகாரி ரூம்குள்ளே போனார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு வெளியில் வரதுக்கு முன்னாடி, கோபால்ஜி வெளில வரதுக்கு முன்னாடியே இந்த காவல்துறை அதிகாரி ஜாயின்ட் கமிஷனர் வெளில வந்துட்டார். கோபால்ஜி ராஜகோபாலன்ட்ட தனியாக ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் வெளில வந்தாங்க. அவர் கமிஷனர் வந்து கோபால்ஜி மிக மரியாதையாக நடத்தியது அதலோ என்னவோ, இல்லை கோபால்ஜியின் சுபாவம், அவர் அங்கே பிரச்சனைகளை எதிர்கொண்ட விதம், பேசிய விதம், அதெல்லாம் அந்த இவருக்கு டிஐஜிக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையை கோபால்ஜி மனதில் ஏற்படுத்தியிருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் உள்ளே போகும்போது கோபால்ஜியை எப்படி நக்கல் அடித்தாரோ அதுக்கு நேர் எதிராக வெளியில் வரும்போது கோபால்ஜிட்ட அவருடைய சுபாவம் இருந்தது. வந்தவுடனே கோபால்ஜி காரில் ஏற வரும்போது, ஐயா ரொம்ப நன்றியா, உங்கள் ஆசீர்வாதம் வேணுயான்னு போய் அந்த யூனிஃபார்ம் உடைய காலை தொட்டு கும்பிட போனார். கோபால்ஜி 2 அடி தள்ளி நகர்ந்துட்டார். உங்கள் ஆசீர்வாதம் வேணுயா, நம்ம வீட்டுக்கு வரணும்யா, நீங்கள் சாப்பிட வரணும்யா அப்படின்னா, அப்போ கோபால்ஜி எனக்கு ஒரு சில வார்த்தைகள் தான், அந்த ஒரே ஒரு நிமிஷம் தான் அவருக்கு பதில் சொன்னது. கோபால்ஜி கோவப்படலை, ஆத்திரப்படலை, இரிட்டேட் ஆகலை. 1.5 மணி நேரம் முன்னாடி நம்மளை இன்சல்ட் பண்ணி கேவலப்படுத்தினானே, இப்போ நம்ம காலில் விழுறானேன்னு கர்வப்படலை கோபால்ஜி. அந்த டிஐஜி கிட்ட, ரொம்ப சந்தோஷம், உங்கள் வீட்டம்மைய கையால் சாப்பிட்றதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், ஆனால் உங்களுக்குள்ள மனசில் 1008 வக்கரம் இருக்குது, அதையும் மீறி என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ சில வார்த்தைகள் சொன்னார். அது சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அங்கே இருந்த பத்திரிகைக்காரங்க, அப்போ ஒரு சில டிவிகள் தான், தொலைக்காட்சிகள் தான் இருந்து, இந்த அளவுக்கு தொலைக்காட்சிகள் கிடையாது, ஒரு சில தொலைக்காட்சிகள், பத்திரிகையாளர்கள், போலீஸ் அதிகாரிகள், என்னை போன்ற நம் இயக்கத்துக்காரங்க ஒரு 50 பேர் இருந்தாங்க. இந்த கான்வர்சேஷன் சுற்றி இருந்த ஒரு 4-5 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதில் அந்த ஆள் கூணி குறுகி போயிட்டார். கோபால்ஜி அவரை வந்து அவமானப்படுத்தணுங்கிற எந்த இதுலையும் செய்யவே இல்லை. அவர் சொன்னதுக்கு பதில் சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன், கமிஷனர் அந்த இடத்துல இன்றைக்காக இருந்தாலும் சரி, 25 வருஷம் முன்னாடி எனக்கு வயசு கம்மியாக இருந்தது அதனால் வேகமாக இருந்திருப்பேன், இல்லை இப்போவாக இருந்தால் கூட அந்த டிஐஜி என்ன அந்த மாதிரி குத்தியிருந்தார்னா கமிஷனருக்கு நேரே அவரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருந்திருப்பேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கம்போஸ்டாக இருந்து ஒரு ஆளை, எதிரியை அன்பால் வென்றதோடு மட்டும் அல்லாமல் தன்னுடைய தரத்தை கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்து கொண்டு காரில் ஏறி போகும்போது அவரை தோளை தட்டி வரங்க அப்புறம் சந்திப்போம்னு சொல்லி கோபால்ஜி வந்துட்டார். பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சேங்கிறத அன்றைக்கி நான் கோபால்ஜிட்ட பார்த்தேன் நான்.
Thank you.